இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நம்ம பிளே பண்ண போறோம். அது டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் அல்டிமேட் கிரிக்கெட் டெபியூட் பண்ணிருக்கோங்க. இந்தியாவுக்கு ஒயிட் ஜெர்சியில நம்ம டெபியூட் பண்ணிருக்கோம். ரொம்பவே பொறுமையா ஆடணுங்க. பொறுமையா இருந்தாதான் கண்டிப்பா அந்த டெஸ்ட் மேட்ச்ங்கிறது நம்ம வின் பண்ண முடியும், ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியும். டே 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 பாஞ்சு பிடிக்கிறாங்க. 186 ஆஸ்திரேலியா டீம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 213 ரன்ஸ் டு வின். ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4 கிடைக்கும் நினைக்கிறேன். பட் ஃபீல்டர் ஓடுறாரு, ஆமாங்க ஒரு 4 கிடைச்சிருக்குதுங்க. நம்ம அதே திசையில 6 அடிக்க முடியுதான்னு பாக்கலாம். ஏர்லி நைட் ட்ரைல தான் பட்டிருக்குது. பவுண்டரி தாங்க கரெக்டா கேப்ல போயிருக்குதுங்க. பவுண்டரியும் கிடைச்சிருக்குதுங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம டெபியூட் பண்ணிருக்கோம் டெஸ்ட்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 50 போட்டுருக்கோம். 6 சோ ஃபர்ஸ்ட் 6ங்க இந்த மேட்ச்ல சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணியாச்சு. அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. 92 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். நினைக்கிறேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பான பேட்டிங் ஆடல, அந்தளவுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டே ஆகலை. ஸோ அதனால் டெஸ்ட் மேட்ச் வேணாம், வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசி பிக் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த டோர்மெண்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 மேட்ச்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 21 மேட்ச் கிடையாது, ப்ளே ஆஃப்ஸ் 3 மேட்ச் குறைச்சிட்டா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் இருக்கும். ஸோ அந்த 18 மேட்ச்சில் நம்ம 10 மேட்ச் வின் பண்ண வேண்டியதாக இருக்கும். 10 மேட்ச் வின் பண்ணால் நம்ம ப்ளே ஆஃப்ஸ் போயிடலாம். யூ ஹவ் செலக்டட் ஃபார் நியூ கேசில் கேப்ஸ். ஸோ இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து லேண்ட் ஆகிட்டோம். பட் மேட்ச் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்ப நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்து வந்திருக்கேன். ஸோ இங்கிலாண்டில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மேட்ச் நம்பர் 1 அகேன்ஸ்ட் சிக்னி வாரியர்ஸ். வாவ், த கிரேட் ஆசி பேஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறவங்க. ஏ டைம் டு லீவ் மை ஆசி பேஸ் ட்ரீம். லவ் யூ படிஸ் கீப் சேரிங் மீ. சேர் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக்கை போட்டுருங்க. பிக் பேஷ் லீக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோங்க. வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கெஸ்ட் லீக்கு. இதிலே மோஸ்ட்லி டாஸ் நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஜெயிச்சிருக்கோம். சூஸ்ட்டு பவுலு நடுவில் டெஸ்ட் மேட்ச் விளாண்டதுனால T20 ஃபார்ம் கொஞ்சம் கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல் மேட்சினுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 114 தான், ரொம்பவே கம்மியாக வந்திருக்குது. அண்ட் நம்ம டீமில் கிளென் மேக்ஸ்வெல் ப்ரோ, ஆடம் ஜாம்பா ப்ரோ, மார்க்கஸ் டோனிஸ் ப்ரோ, என்ன ப்ரோ உனக்கு கடைசியாக போட்டிருக்காங்க? தெய்வத்துக்கே மாறு வேஷமா. பென் டங்க் இருக்காரு, வேறு யாரும் தெரிலங்க. ஸோ நம்ம மேக்ஸ்வெல் ப்ரோ கூட ஓப்பனிங் இறங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த பிக் பேஷ் லீக் வச்சுக்கலாங்க. டெஸ்ட் மேட்ச்லேருந்து T20 வந்ததில் வேற லெவலான சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோவாக ஆடிக்கிட்டு இருந்தோம். மேக்ஸ்வெல் ப்ரோ ரீச் ஆயிரு ப்ரோ, ரீச் ஆகிட்டாருங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் மேட்ச் நான் 2 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அது வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணேன். பட் அந்தளவுக்கு நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ரோஹித் சர்மா ப்ரோ அவுட் பண்ணி விட்டுட்டேன், 1 தடவை விராட் கோலி ப்ரோ அவுட் பண்ணி விட்டேன், ரன் அவுட் பண்ணி விட்டுட்டேன். அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக நம்ம ரன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவரில் ஒரு வேறு லெவலான 6 அடிச்சிருக்காருங்க கிளென் மேக்ஸ்வெல். அங்கே பாருங்கள், அந்த பில்டிங்கெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. சரியான 6 ஒரு ஓவர் முடிவில் 7-0. நம்மளும் இப்போ லாஃப்ட் ஷாட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏர்லி ஐயோ ஐயோ அப்பாடா விட்டுட்டார். இந்த ஸ்டேடியம் ரொம்பவே சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாட்டிங்கம்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான பவுண்டரி கிடச்சிருக்குங்க நமக்கு. முதல் பவுண்டரி ஆஃப் பிக் பேஷ் லீக். அண்ட் ரெண்டாவது பவுண்டரி கிடச்சிடலாமா? பர்ஃபெக்டில் இந்த தடவை 6 கிடச்சிருக்குதுங்க. முதல் 6 பிக் பேஷ் லீக்கில் செம்ம டச்சில் இருக்கும். 2 பாலுக்கு 2 பவுண்டரி கிடச்சிருக்குது. 3வது பால் லேட்டில் பட்டிருக்கு, இருந்தாலும் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குதுங்க. தேர்ட் மேன் திசையில் இந்த தடவை நமக்கு இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த முறை ஒரு ஃபுல் டாஸ் பால் வரப்போகுது நினைக்கிறேன். பர்ஃபெக்டில் பட்டால் நல்லாயிருக்கும். குட் லென்த்தில் பட்டிருக்கு, இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்குது. சும்மா அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்கோங்க. பறக்குது பால் அங்கேயும் இங்கேயும். யோசிக்கிறானுங்க எங்கடா பாலை போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. பர்ஃபெக்டில் பட்டால் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டில் பட்டிருக்குதுங்க. 6 ஸ்ட்ரைட்டாக 6 அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்குது. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் 6. டெஸ்ட்லேருந்து T20 வந்ததுனால எனக்கு லாஃப்ட் ஷாட் ஆடணும்னு தாங்க ஆசையாக இருக்குது. ஆனால் பேட்டில் தான் பட மாட்டேங்குது. 2 பாலா கீப்பர் வேறு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாரு. ஸ்டெம்ப் அவுட் பண்ணிடலாம் சொல்லி முன்னாடி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த முறை குட் லென்த்தில் பட்டிருக்கு. நமக்கு பவுண்ட்ரி கிடைக்குங்க. பவுண்ட்ரி 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 கிடச்சிருக்குது. இன்னொரு பவுண்ட்ரி கிடச்சா பார்ட்னர்ஷிப் 50 போயிடும். பர்ஃபெக்டில் 6 கிடச்சிருக்கு நமக்கு. பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 52 போயிருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் ப்ரோ அண்ட் டானு சேர்ந்து வேறு லெவலில் ஆடிக்கிட்டு இருக்கோம். 52 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்குது. வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டுன்னு ஒரு விக்கெட்டு கூட போகலை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்குது. அண்ட் நமக்கு இன்னொரு பவுண்டரியும் கிடச்சிருக்குது. அண்ட் 4 முடிவுக்கு வந்துருச்சு. 56-0. இங்கே பாருங்கள் பில்டிங் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த 2வது ஓவரில் மட்டும் 25 ரன் போயிருக்குது. இன்னும் 2 ஓவரில் மேட்சே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. டூ லேட். ஓ மை காட், விட்டுட்டாரு ப்ரோ. ஓடு 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 ப்ரோ.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு நேரம் நானும் அவுட் ஆகிருப்பேன், மேக்ஸ்வெல் ப்ரோ அவுட் பண்ணி விட்ருப்பேன். அஞ்சு ஓவர் முடிச்சிருச்சுங்க, 61-0 விக்கெட்டே போல இன்னும் சூப்பராக ஆடுறாருங்க மேக்ஸ்வெல் ப்ரோ. நம்ம ஃபைன் லெக் திசையில் ஒரு ஷார்ட் விட்டு பார்க்கலாம், லேட்டில் பட்டிருக்கு இருந்தாலும் பவுண்டரி கிடைக்குங்க நமக்கு. ஐயோ பிடிச்சி தொலைஞ்சிட்டாருங்க, என்ன ப்ரோ நீ பிடிக்கிற. அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்ஸ்வெல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அண்ட் பவர் பிளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டாயிருச்சு, டூ லேட்டில் பட்டிருக்கு. பட் எந்த ஒரு ஃபீல்டரும் இல்லாத காரணத்தினால இது கேட்ச் கிடையாது, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்குது. கமான் கமான் கமான், சீக்கிரம் மேட்ச்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் போகலாங்க. டக்கு 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 டக்குன்னு பர்ஃபெக்டில் சிக்ஸுங்க. அப்பா என்ன ஷாட்டுங்க இது, 48 இருக்கும் 18 பந்தில், இன்னொரு சிக்ஸுக்கு போயிடலாமா? மறுபடியும் பர்ஃபெக்டில் சிக்ஸுங்க. அண்ட் நமக்கு 50 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 19 பாலில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் பிக் பாஸ் லீங்கு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5-4 and 5-6 இதில் 50 ரன் ஆச்சு, 5-4 5-6 வேறு லெவலு. இப்படி ஃபெயில் இன்றைக்கி வச்சா நம்ம தேர்ட் மேன் திசையில் அடிக்கணுங்க. சிக்ஸு கிடைக்கும்னு நினைக்கிறேன், சிக்ஸ் தானே ப்ரோ. அம்பையர் ப்ரோ என்ன ப்ரோ, 94 வந்துருக்குதுங்க டீம் ஸ்கோரு. ஏர்லி நைஸ் ட்ரை, ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அண்ட் அனதர் பவுண்ட்ரி. சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கோங்க, டார்கெட் மட்டும் அதிகமாக இருந்தால் நம்ம 100-150-200 பக்கம் போட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கிறோம். லேட்டில் பட்டாலும் ஏர்லியில் பட்டாலும் நமக்கு பவுண்ட்ரி தான் கிடைக்குது, பர்ஃபெக்டில் பட்டால் சரியான சிக்ஸ் கிடைக்குது. ஐயோ வித்தியாசமான பால் காலுக்குள்ளே போகிறாரு, இந்த பால் மிஸ் ஆச்சுன்னா போல்டே, பட் மிஸ் ஆகலைங்க, நமக்கு இன்னொரு சிக்ஸ் கிடச்சிருக்குது. அண்ட் இவர் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் 50 கம்ப்ளீட் ஆயிருக்கு, 2 early LBW. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க, நோவே கொடுக்குறேன். ஒரு மணி நேரம் ஆகிடுவாங்க ரிவ்யூக்கு, பரவாயில்ல நம்ம விட்டனா பரவாயில்ல. நம்ம சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சில், இதுவே போதும். 78 அடிச்சிருக்கோம் 29 பந்தில், 9-4 6-6 ஸ்ட்ரைக் ரேட், ஜஸ்ட் 268 தான், வேறு லெவலான வின்னுங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஆஃப் பிக் பேஸ்லேயே ஒரு வேறு லெவலான மேட்ச், சிறப்பான மேட்ச் அமைஞ்சிருக்குது, சிறப்பான வின் நம்ம எடுத்திருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு தினேஷ் பிகில், 78 runs off 29 balls, வேறு லெவலு. மேட்ச் நம்பர் 2 ஆஃப் பிக் பேஸ் லீக் அகெயின்ஸ்ட் மெல்போர்ன் ராக்ஸ். அண்ட் இந்த மேட்ச் திரும்ப நம்ம இங்கிலாண்டிலிருந்து ஆஸ்திரேலியா வந்து இறங்கிட்டோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி ஸ்டேடியத்தில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஆஹா என்ன ஒரு பிரைட்டான வெதருங்க, இந்த மாதிரி இருந்தால் தாங்க செம்மையாக இருக்கும். சும்மா அப்படியே பளிச்சுன்னு தெரியுது எல்லாமே, புல்லெல்லாம் அப்படியே பச்சையாக வேறு லெவலாக இருக்குது, ஸ்டேடியமே செம பங்கமாக இருக்குது. அப்புறம் வந்து டாஸ் சூஸ் டு பவுல் ஃபஸ்ட், ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க, முன்னாடியெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் நமக்கு தான் டாஸ் தருவாங்க, இப்படின்றனா அவங்களுக்கு தராங்க. சார் பரவாயில்ல, ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சிறப்பான டார்கெட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் லீக்கில் 1700 runs அடிச்சிருக்கோங்க, ஜஸ்ட்டு லீக் மேட்சஸில் மட்டும். சும்மா செதுக்கியிருக்கோம் மை கரியர் மூடைய. ஸோ ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் அண்ட் இட்ஸ் அ சிக்ஸ், இறங்கி வந்து சும்மா முட்டி போட்டு செமையான சிக்ஸுங்க. திரும்பவும் அடிக்கலாமா, மறுபடியும் ஒரு சிக்ஸுங்க, அதே லென்த்தில் தான் இருக்குது, செமையான சிக்ஸு. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம், சிக்னி ஸ்டேடியத்திலே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் சிக்ஸ் அடிச்சிருக்கோன்னா அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வேகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பவரில் போயிருக்குதுன்னு அந்த பால். போதுங்க, 3 ஸ்டொக்கு வச்சாச்சு, இந்த பால் நம்ம ஒரு ஷாட்டுக்கு போயிடலாம். லேட்டு அவுட்டா, டே இதெல்லாம் டே இங்கே வெளியே போகுதுடா, டே கால் எங்கே வச்சுருக்கேன் இது, நீ இந்த டிஆர்எஸில் மட்டும் ஏமாத்திட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கடா, செம்ம கடுப்பாயிருண்டா, காலை வெளியே வச்சுருக்கிறேன், ஸ்டெம்ப்பு எங்கேயோ இருக்குது, இது என்னத்துக்கு அவுட்டு கொடுத்தான்னு தெரில. ஃப்ரண்ட் லெக்கில் பட்டுச்சா பேக் லெக்கில் பட்டுச்சா, ஃப்ரண்ட் லெக்கில் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இதை பாருங்க, நான் நிற்கிறதே வெளியேங்க, ஆஸ் பர் ரூல் பிச்சிங் அவுட்ஸு நாட் அவுட்டு தான் சொல்லணும். உடனே நீட்டிட்டாங்க ஐயா, எப்பாடான்னு திரியிறாங்க இவன். ஆஹா அந்த ப்ரோ பாருங்க, சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கார் அவரும். ஐயோ நமக்கு ஏழியில் பிடிச்சி பிடிச்சிடாதரா, பிடிச்சிட்டாங்க. ஏண்டா அங்கே பார்த்து தாண்டா ஓடிட்டுருக்க, திடீர்னு ஏண்டா திரும்பிடுற, இப்படி தான் இப்படி எல்லாம் கேட்ச் பிடிப்பானுங்களோ. நம்ம அவுட்டானதுனால டார்கெட் கண்டிப்பாக பெருசாக வராது, 120 கீழே தான் வரும் பாருங்க. ஐயோ 159, 2 கீழ் தான் போயிருக்குது, அதிசயம். இன்னும் நம்ம மேக்ஸ்வெல் ப்ரோ ஆடலை, ஸ்டோனிஸ் ப்ரோ ஆடலை, டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம டீம் தான் வின் பண்ணணும். ஆமாங்க, 74 தான் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட்டுக்கு. நல்ல வேலை நம்ம அந்த டீமுக்கு போகல, மோசமான டீமாக இருப்பாங்க போல். 20 பிடிச்சி 74 தான் அடிச்சிருக்காங்க, 85 runs வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார், நான் தான், வேறு யார். ஸ்டார்டிங்கில் ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோரே வந்துச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் ஹேண்ட்ஸ்கோம் ப்ரோக்கு கொடுத்துட்டாங்க, 91 வச்சுருக்காரு. மேட்ச் நம்பர் 3 பிரிஸ்பெயின் கூட ப்ளே பண்ண போகிறோம், அடிலைடில் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சேஸ் தான் பண்ணணும் ப்ரோ, அப்போ தான் ப்ரோ எனக்கு ஒரு வெறி வருது. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா நமக்கு எப்பவுமே விளங்க மாட்டேங்குது. அப்போ அப்படின்ற வந்து டோஸ் சூஸ் டு பேட் ஃபஸ்ட், வேறு லெவல் ப்ரோ. லெட்ஸ் கோ ஃபார் ஆட்டோ ப்ளே, டார்கெட் கம்மியாக வரணும், நமக்கு செஞ்சுட்டு வரனாலும் பரவாயில்ல, நம்ம மேட்ச் ஜெயிக்கணுங்க. 83 இருந்தால் டார்கெட்டு, சிம்பிளாக வந்துட்டுருக்கு. இந்த முறை நம்ம மார்க்கஸ் ஸ்டானிஸ் ப்ரோ கூட ஓப்பனிங் பண்ணலாங்க. போன தடவை நம்ம கிளென் மேக்ஸ்வெல் ப்ரோக்கு சான்ஸ் கொடுத்தோம், இந்த தடவை ஸ்டானிஸ் ப்ரோ வந்திருக்காரு. முதல் பாலே சிக்ஸ் அடித்தாதாங்க அது ஒரு அமர்க்கலமான ஆரம்பமாக இருக்கும். அதனால் நம்ம லாஃப்டர் ஷாட்டுக்கு தான் போகிற போல்டு, டேனா ஸ்வைப் பண்ணண்டா,
அடா பாவிங்களா, சரியாக ஸ்வைப் பண்ண முட்டனா இல்லை டச்சு ரெஸ்பான்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறாங்க. நான் ஸ்வைப் பண்ணேன் பட் அப்படியே நிற்கிறான். சே, முத பாலே விட்டு போயிருமா அந்த மேட்ச்சு. டா எவ்வளோ ஒரு எனர்ஜியில் இருந்தேன், டக்குன்னு மூட் அவுட் பண்ணிட்டாங்க. வின் பண்ணியிருக்கோங்க, இருந்தாலும் என்னால் நம்பவே முடியல. ஒரு ரன் கூட அடிக்காமல் டக்கு மொதல் பாலே சிக்ஸ் அடித்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன், அதுக்குள்ளே காலுக்குள்ளே போட்டு அவுட் பண்ணிட்டான். டே வாடா 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 வாடா, உனக்காக தான்ட்டா காத்துக்கிட்டு இருந்தேன். பிரிஞ்ச் அலர்ட் வந்துட்டானுங்க. நாலாவது மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். பெர்த் பேட்ரியாட்ஸ் என்று அழைக்கப்படும் பெர்த் ஸ்காச்சஸ் கூட தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோங்க. டாஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ண போகிறது பவுலிங் தான். 115 ரன் நமக்கு டார்கெட்டாக வந்திருக்குது. டார்கெட் எல்லாமே 100 கீழே தான் வருது. இதெல்லாமே ஒரு மேட்ச் தான் நல்லா ஆடுறோம். மேக்ஸ்வெல் ப்ரோவே கூப்பிடலாம். மேக்ஸ்வெல் ப்ரோ தான் நமக்கு ராசி நினைக்கிறேன், ஏன்னா அவர் இருந்தால் தான் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மேட்ச் டக் அவுட் ஆனால் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க, அதனால் நம்ம சிங்கிள் போட்டுக்கலாங்க. வரியா ப்ரோ, ரெண்டு வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. நான் தான் ப்ரோ டேஞ்சர், ரெண்டு வா ப்ரோ, நீ தைரியமாக வா ப்ரோ. இது என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது, மழையும் பெய்ய மாட்டேங்குது, சும்மா இருட்ட மட்டும்தான் செய்யுது. இதுக்கு பிரைட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஃபீல்ட் நல்லா நெருக்கி நிற்க வச்சுட்டாங்க, அதனால் லாஃப்ட் டச் ஷாட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. லேட்டில் பட்டிருக்கு, இருந்தாலும் பவுண்ட்ரி கிடைக்குங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஆஃப் த மேட்ச். இது ஒரு பெரிய ஸ்டேடியமாக இருக்குங்க, சிட்னி ஸ்டேடியம். திரும்பவும் அதே ஃபீல்டிங் செட்டப் தான், அதனால் நான் அதே ஷாட்டுக்கு தாங்க போக போகிறேன். அதில் எந்தவித ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த தடவை நமக்கு பர்ஃபெக்டில் பட்டு சிக்ஸு கிடச்சிருக்குது. அந்த லைட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டே இருக்குதுங்க. திரும்பவும் நம்ம அதே ஷாட்டுக்கு தான் போக போகிறோம், ஏன்னா ரெண்டு பால் பட்டுருச்சுனாலே எனக்கு அடுத்த பால் அதே மாதிரி தாங்க அடிக்கணும்னு தோணுது. இந்த முறை நமக்கு அதே சிக்ஸ் தாங்க. சே, கொஞ்சம் கீழே போயிருக்குது, போனது ரெண்டு கொஞ்சம் மேலே ஹைட்டாக போச்சு. இந்த தடவை அதை விட கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுங்க. சே, நமக்கு எப்போவுமே ஓப்பனிங் பார்ட்னர்னால் அது மேக்ஸ்வெல் ப்ரோ தான், வேறு லெவலில் ஆடிட்டு இருக்காரு. இந்த பிக் பேஷ் லீக்ல நமக்கு இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்குதுங்க. மேக்ஸ்வெல் ப்ரோ இருந்தால் தான் அப்படியே ஏதோ லக் இருக்கும் போல், அதனால் நம்ம அந்தளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கோங்க. ரெண்டு மேட்ச் வேறு யாரையும் வச்சு ட்ரை பண்ணோம், பட் அந்தளவுக்கு கரெக்டாக வரல. மேக்ஸ்வெல் ப்ரோ தான் கரெக்டாக வராரு. ஆஃப் சைடில் ஒரு சிக்ஸ் விட்டு பார்ப்போமா. குட் லென்த் சே, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, மறுபடியும் அதே ஷர்ட்டை ட்ரை பண்ணுறோம். பர்ஃபெக்டாக இந்த தடவை நமக்கு சிக்ஸ் கிடச்சிருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஸ்லோவாக ஆடுறதாங்க பிடிக்கும், பட் டார்கெட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சலாம்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன். மேட்சஸ் வேறு நிறையா இருக்குது, அதனால் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க, அதனால தான் அடிச்சு ஆடிட்டு இருக்கேன். அதே சாக்கில் நமக்கு இன்னொரு பவுண்ட்ரியும் கிடச்சிருக்குது. ஓவரையும் முடிச்சு விட்டானுங்க. என்னங்கடா இது, நியாயமாடா அதெல்லாம். ப்ரோ மேக்ஸ்வெல் ப்ரோ, ஏன் ப்ரோ கடைசி பால் ஸ்ட்ரைக் தர? மேக்ஸ்வெல் ப்ரோ சொன்ன உடனே கோச்சுக்கிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பர்ஃபெக்டில் நமக்கு இன்னொரு சிக்ஸும் கிடச்சிருக்குதுங்க. இதுவும் கடைசி பால். ப்ரோ நீ யார் ப்ரோ, நீ என்ன ப்ரோ கடைசி பாலில் தான் ஸ்ட்ரைக்கு தர? பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவருக்கு வந்திருக்கோம். ஐயோ எல்பிடபிள்யூ பர்ஃபெக்ட் தானடா, கேட்கலாங்க இந்த தடவை. இது அவுட்டு தான் நினைக்கிறேன். இது ரொம்ப எனக்கு கரெக்டாக மட்டும் இல்லை, இங்கே தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். மிடில் மிடிலா, அம்பையர்ஸ் கால். அம்பையர்கிட்டலாம் கேட்டால் அவன் அவுட்டு தான் சொல்லுவான். அவன் எப்போ நம்மளை தாட்டி உள்ளான்னு தான் காத்துக்கிட்டுருக்கான். போடா போடா, 41 ரன்ச்சா. கொஞ்சம் பொறுமையாக அடிந்தால் நம்மளோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மேட்சை ரொம்பவே சுலபமாக நம்ம வின் பண்ணியாச்சு. 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு தரப்போகிறாங்கன்னு ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தாங்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அதே தாங்க, என்னை கூப்பிட்டு வாடா தம்பி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு போடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் இன்னொரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு நமக்கு கிடச்சிருக்குது பிக் பாஸ் லீக்கில்.